ஜூலை 18 என்ற மதிப்புமிக்க நாளில் இத்தகைய சிறப்பான விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரசு துறைகளை நான் மனதார பாராட்டுகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற முறையிலும் எனது தனிப்பட்ட முறையிலும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ விழாக்கள் நிகழ்ச்சிகள் இருந்தாலும் தமிழ்நாடு திருநாள் என்ற நிகழ்ச்சிக்கு இணையானது எதுவும் இல்லை. ஏனென்றால் தமிழ்நாடு நாள், தமிழ்நாடு திருநாள் என்று சொல்லும்போதே நமது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதனை சொல்லும்போதே ஒரு ஆற்றல் பிறக்கிறது. என்னுடைய ஒரே வருத்தம் என்பது கலைவாணர் அரங்கிற்கே நேரடியாக வந்து கலந்து கொள்ள இயலவில்லையே என்பதுதான். மற்ற நிகழ்ச்சிகளை ஒத்திவைப்பது, தள்ளி வைப்பது போல தமிழ்நாடு திருநாளை தள்ளி வைக்க இயலாது என்பதால் காணொளி மூலமாகவது பேசி விடுவது என்று நான் முடிவெடுத்தேன். தமிழ்நாடு நாளில் பேசுவது என்பது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை. காணொளி மூலமாக பேசுவதன் மூலமாக உடல் சோர்வு நீங்கிவிட்டதாகவே நான் உணர்கிறேன். தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாடு வாழ்க என்று பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் 1967 ஆண்டு ஜூலை 18 நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழங்கிய முழக்கத்தை மீண்டும் ஒரு முறை முழங்குவதன் மூலமாக என் உள்ளத்தில் மலர்ச்சி ஏற்படுகிறது. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினார் மகாகவி பாரதியார். அத்தகைய உணர்ச்சியை நாம் இன்று பெறுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமர்ந்த காரணத்தால்தான் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. திராவிடம் என்ன கிழித்தது என்று வாய்கிழிய பேசுபவர்கள் இதனை அறிய வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியதை விட வேறு சாதனை ஏதாவது தேவையா? 3000 ஆண்டு பழமை கொண்ட தமிழ்மொழிக்கு செம்மொழி என்ற தகுதியை பெற்று தந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை அல்லவா? இதனை விட வேறு சாதனை தேவையா? இத்தகைய சாதனை சரித்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம்.